உலகத்திலெங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மூன்று வயது பையனினுடைய கைகளில் விலங்கு மாட்டி இஸ்ரேலினுடைய ஜெயிலில் சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களா? 2.75 வயது பலஸ்தீனினுடைய ஒரு சின்ன குழந்தையினுடைய கைகளில் விலங்கு மாட்டி இஸ்ரேலினுடைய சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் கண்டிப்பாக இறக்கம். ஒரு குழந்தை என்று சொன்னால் மதத்தால் வேறுபடட்டும், இயற்கையால் பகைமையால் வேறுபடட்டும், எதிரி என்ற அடிப்படையில் வேறுபடட்டும், ஆயுதம் என்ற அடிப்படையில் வேறுபடட்டும், தாக்குதல் என்ற அடிப்படையில் வேறுபடட்டும், ஆனால் குழந்தையே, வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பமே, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சே எதையுமே யோசிக்க மாட்டார்கள். அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி பாறைகளை விட அப்படி இறுக்கமாக இருக்கும். நம்மை விட்டு விடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சூரா பக்கராவை படித்து பார்த்தால், சூரா நிசாவை படித்து பார்த்தால், சூரா ஆல் இம்ரானை எல்லாம் படித்து பார்த்தால், நம்முடைய குழந்தைகளை நம்மளை வெட்டுவதை விட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்வான், ஃபபாவு பிஅதபின் மினல்லாஹ் ذلك بانهم كانوا يكفرون بايات الله ويقتلون الانبياء بغير الحق. இந்த யூதர்களின் மீது அல்லாஹ் கோபத்தை இறக்கி விட்டான். ஃபபாவு பிஅதபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபம் இந்த யூத சமூகத்தின் மீது இறங்கி விட்டது. காரணம் என்ன தெரியுமா? ذلك بانهم كانوا يكفرون بايات الله. அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் அந்த யூதர்கள் மறுக்கிறார்கள். வயக்துலூன் அல் அம்பியா அபிகைரில் ஹக், தனக்கு அனுப்பப்பட்ட தன் சமூகத்தை சார்ந்த தன்னுடைய நபிமார்களினுடைய கழுத்துக்களை எல்லாம் அவர்கள் அறுத்தார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அல்ல. காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகங்கள் எல்லாம் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இறைவனின் பக்கம் அழைப்பு கொடுத்தார். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்களினுடைய சமூகம் இணை வைப்பில் இருந்தார்கள், இவர் லா இலாஹா இல்லல்லாஹ்வின் பக்கம் இருந்தார். இந்த சமயத்தில் அழைப்பு கொடுக்கும் பொழுது இயற்கையில் ஒரு கொள்கையை விட்டு மறு கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் பொழுது சில நபர்கள் தவறானவர்கள் கோபப்படுவது இயற்கைதான். ஆனால் இந்த யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் யார் தெரியுமா? ஏதோ லாயிலாக இல்லல்லாகுவை பரப்புவதற்காக வேண்டியோ, இந்த யூதர்கள் இணை வைக்கிறார்கள் என்று இந்த இணை வைப்பிலிருந்து சுத்தம் படுத்துவதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் அதிகமான யூதர்களுக்கு நபிமார்களை அனுப்பவில்லை. அந்த யூதர்களுக்கு தலைவர்களாக, அந்த யூதர்களை ஒழுக்க ரீதியில் ஒற்றுமைப்படுத்தி, அந்த யூதர்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினான். நூஹ் நபி அனுப்பப்பட்டது இணை வைப்புக்கு எதிராக, லூத் நபி அனுப்பப்பட்டது இணை வைப்புக்கு எதிராக. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய யூதர்களுக்கு அனுப்பிய இறை தூதர்கள் இருக்கிறார்களே, அந்த இறை யூதர்களுக்கு எதிராக அனுப்பப்படவில்லை. யூதர்களினுடைய கைகளை வலுப்படுத்தி, யூதர்களை ஒற்றுமைப்படுத்தி, யூதர்களுக்கு வலு சேர்த்து, அந்த யூதர்களை கொண்டு உலகத்தினுடைய ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர். அந்த இறை தூதர் அவர்களுக்காக வேண்டி பாடுபட்டார், அவர்களினுடைய அரசாட்சிக்காக வேண்டி பாடுபட்டார். அந்த இறை தூதர்கள் சில நேரங்களில் இவர்கள் தவறு செய்யும் பொழுது இந்த தவறை சுட்டி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய நபிமார்கள், தன்னுடைய யூத சமூகத்தை சார்ந்தவர்கள், தனக்காக வேண்டி பாடுபடுபவர்கள் தன்னுடைய ஒரே ஒரு குறையை சுட்டி காட்டியதற்காக வேண்டி அப்படி துடிக்க துடிக்க அறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், உங்களுக்கு முன்னால் இந்த யூதர்களினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு முன்னால் யூத சமூகத்திற்கு, யூத சமூகத்திலிருந்தே அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி வைத்தார். அந்த நபி அழைப்பு கொடுத்தார் அல்லாஹ்வின் பக்கம், ஒழுக்கத்தின் மீது, ஒரு சமூகமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவர்களை வலுப்படுத்துவதற்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த யூதர்களும் சேர்ந்து தன்னுடைய சமூகத்தில், தன்னுடைய குடும்பத்தில் உருவான அதே நபியை கீழே படுக்க வைத்து ரம்பத்தை கொண்டு அப்படி அந்த தொண்டை குழிகளை அடித்து கொண்டே இருந்தார்கள், அறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த இறை தூதருமோ சிரித்து கொண்டே இருந்தார். இதுதான் அவர்களுடைய உள்ளம். தங்களினுடைய நபிமார்களை கூட கொலை செய்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் கூட இணை வைப்புக்கு எதிராக, நேர் ஆப்போசிட்டான கொள்கைக்கு எதிராக அனுப்பப்பட்டும் கூட அவர்களுக்கு ஒரு துணிவு இல்லை இறை தூதர்களின் மீது கை வைப்பதற்கு.
லூத் அலைஹிஸ்ஸலாத்து எங்காவது கொலை செய்தார்கள் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்களா? மிரட்டுவார்களே தவிர அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது கூட, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்து குறைஷிகள் எவ்வளவுதான் எதிர்த்திருந்திருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் அடி வாங்கும் பொழுது மக்கத்து குறைஷிகளினுடைய உள்ளத்தில் கூட அல்லாஹ் இரக்கத்தை வைத்திருந்தான். ஆனால் இந்த யூதர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக வேண்டி, இவர்களை வலுப்படுத்துவதற்காக வேண்டி, இவர்களை அரசாங்க ரீதியாக உருவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களினுடைய யூத சமூகத்தில் இருந்து அனுப்பிய அந்த யூத நபிமார்களை கூட துடிக்க துடிக்க அறுத்தவர்கள் எல்லாம் இந்த பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம், அன்றைக்கும் அவர்களினுடைய உள்ளங்களில் இரக்கம் இல்லை. தங்களினுடைய குடும்பத்தை சார்ந்த தங்கள் நபியினுடைய கழுத்திலேயே ரம்பத்தை வைத்து அறுத்த கூட்டாம், அந்த இரத்தம் சிந்துவதை பார்த்தும் அவர்களினுடைய இதயத்தில் இரக்கம் வரவில்லை என்று சொன்னால், எம்மை எல்லாம் எதிரிகளாக பார்க்கக்கூடிய நாங்கள் எல்லாம் அவர்களினுடைய பார்வைக்கு முன்னால் எவ்வளவு ஒரு தூசியானவர்கள்! அப்ப இந்த வசனத்திலிருந்து தெரியக்கூடிய விஷயம், யூதர்களினுடைய உள்ளம் மிக கடினமானதாக இருக்கும். எவ்வளவு நீங்கள் பணிந்து சென்றாலும், எவ்வளவு இரக்கமான ஒரு காட்சிகளை நீங்கள் காமித்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் யூதர்கள் கொலை செய்கிறார்களா இல்லையா பலஸ்தீனில் காசாவில் எல்லாம். நீங்கள் பாருங்கள், ஆண்கள் ஷகீதாக்கப்பட்டதை விட, முதியவர்கள் கொலை செய்யப்பட்டதை விட, இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதை விட, பச்சிளம் பாலகர்கள் கொலை செய்யப்பட்ட போட்டோக்கள் தான் அதிகமாக இருக்கும். பெண்கள் கொலை செய்யப்பட்ட போட்டோக்கள் தான், பெண்களை கொலை செய்வதன் அவர்களினுடைய நோக்கமே அதுதான். வளரக்கூடிய தலைமுறை, அது குழந்தையாக இருந்தால் என்ன, கருவாக இருந்தால் என்ன, அது தாயினுடைய வயிற்றில் இருந்தால் என்ன, அந்த கருவை அழிக்க வேண்டும். எந்த ஒரு கட்டு களவு கூட அவர்களினுடைய உள்ளத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது என்று சொன்னால், இரக்கத்தையே எதிர்பார்க்க முடியாத ஒரு கூட்டத்திடத்தில் நாங்கள் எப்படி ஒப்பந்தத்தை எழுதி கொண்டிருக்க முடியும்? நாங்கள் எப்படி பலஸ்தீனை விட்டு கொடுத்து விடு என்பதாக அவனோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? என் குழந்தையின் மீது கூட, என் கருவின் மீது கூட இரக்கம் கட்ட ஒருவனிடத்தில் அன்போடி பணிவோடு எப்படி ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை தொடர முடியும்? கண்டிப்பாக முடியாது. எந்த அன்போடு நீங்கள் போனாலும் சரி, எவ்வளவு பணிவோடு நீங்கள் போனாலும் சரி, எவ்வளவு சலுகைகளோடு நீங்கள் இறங்கி சென்றாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு வழிவிட மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக உங்களினுடைய கருவை அளிப்பதற்கு தான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பாறையை விட, மலைகளை விட மிக கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான்.